Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. 12 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். மராட்டிய மாநில ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான கே கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். குஜராத் மாநில முதலமைச்சர் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகளை வகித்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கே கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பிறந்த இவர் ஊட்டியில் பள்ளி கல்வியையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் முடித்துள்ளார். ராஜஸ்தான் ஆளுநராக மராட்டிய சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகரான ஹரிபாவ் கிஷன் ராவ் பாக்டே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றார். அந்த மாநிலத்திற்கு பஞ்சாப் ஆளுநராக குலாம் சந்த் கட்டாரியாவும் அசாம் ஆளுநராக லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அசாம் ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் மணிப்பூரையும் சேர்த்து கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் ஆளுநராக சந்தோஷ் கங்வார், சத்தீஸ்கர் ஆளுநராக ராமன் தோகாவும் மேகாலய ஆளுநராக விஜய் சங்கரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தெலுங்கானா ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மாவும் சிக்கிம் ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாத்தூரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.